முன்ன போல இல்ல, என்னத்தான் நான் சொல்ல, மோசமான சூழ்நிலை சபையில. முன்ன போல இல்ல, என்னத்தான் நான் சொல்ல, மோசமான சூழ்நிலை சபையில. முன்ன போல இல்ல, என்னத்தான் நான் சொல்ல, மோசமான சூழ்நிலை சபையில. முன்ன போல இல்ல, என்னத்தான் நான் சொல்ல, மோசமான சூழ்நிலை சபையில. அண்ணாச்சி அண்ணாச்சி, ஆடா சொல்லுப்பா ஜோராஃபி, உனக்கு என்னதான்பா பிரச்சனை? என்ன அண்ணாச்சி, உலகம் போற போக்கே சரியில்லை அண்ணாச்சி. ஜோராஃபி நீ கவலைப்படாத, ஏசப்பா கடைசி கால தீர்க்க தரிசிய எழுப்பியிருக்காரு. கடைசி கால தீர்க்க தரிசியா? என்ன சொல்றீங்க அண்ணாச்சி? கடைசி கால தீர்க்கதரிசி ஏசப்பா பூமிக்கு மீண்டும் வர்றதுக்கு முன்னாடி சிறுவர்களை தீர்க்கதரிசியா எழுப்பியிருக்காருப்பா. சிறுவர்களை தீர்க்கதரிசியா எழுப்பியிருக்காரா? ஆமா. இப்ப பார், நான் ஒரு பொண்ண பத்தி உனக்கு சொல்ல போறேன், நீ ஆச்சரியமா ஆயிருவ. பொண்ண பத்தி சொல்ல போறீங்களா? என்னாச்சு சொல்றீங்க? ஆமாப்பா, இங்க பார், இந்த பொண்ணு பெரிய தீர்க்க தரிசன காரியங்களை பெங்களூர் பட்டணத்துல செஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்க பேரு தான் ஷர்லி ஜோயானா. ஷர்லி ஜோயானா, ஓ வாட் எ வண்டர்ஃபுல் நேம். ஓமாப்பா, நேம் ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகுதுல. அந்த பொண்ணு ஆண்டவர் தன்னுடைய பெரிய சித்தத்திற்காக எழுப்பி சும்மா சூப்பரா கலக்கிட்டு இருக்காருபா. அப்பனா அந்த பொண்ணு உடனே பாக்கணும் என்னாச்சு? ஆமா, உடனே பாக்கணும். மலாகுட்டீஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஷர்லி ஜோயானாவை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் ஹோலி ஏஞ்சல்ஸ் ஹையர் பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிறேன். என் ஊர் வந்து பெங்களூர். நான் மலாக்குட்டிஸ் ப்ராஃபட்டிக் கேம்புக்கு போகும்போது ஏசப்பா எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சாங்க, அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டே நான் மலாக்குட்டிஸ் கேம்புக்கு போகும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. செகண்ட் டேவும் அப்படியே தான் இருந்துச்சு, எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. தேர்ட் டே மலாக்குட்டிஸ் ப்ராஃபட்டிக் கேம்ப்ல ரெண்டு ஏஞ்சல்ஸ் வந்து என்னை ஹெவனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கே வந்து ஒரு கோல்டன் கேட் ஓப்பன் ஆச்சு. உள்ள போகும்போது ஜீசஸ் இருந்தாங்க. ஜீசஸ் எனக்கு ஒரு கோல்டன் பாட்ச் தந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கோல்டன் ஸ்வார்டு இருந்துச்சு. ஜீசஸ் அதை என் கையில் கொடுத்துட்டு, நான் ஒரு ஹார்ஸ் அனுப்புகிறேன், அது மேலே நீ ஏறி உக்காந்துட்டு ஹெல்லுக்கு போயிட்டு ஒரு சாத்தான் இருக்கு, அதை கொண்டுட்டு வாங்கினாங்க. நானும் ஹார்ஸ் மேலே உக்காந்துட்டு ஹெல்லுக்கு போனேன்னா ஜீசஸ் சொன்ன மாதிரியே ஒரு சாத்தானை இருந்துச்சு. நான் அந்த சாத்தானை வெட்டிட்டு ஹெவனுக்கு வந்தேன். அதே ரெண்டு ஏஞ்சல்ஸ் என்னை திரும்ப வந்து உலகத்துக்கு விட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் நிறையா சர்ச்சுக்கு போய்க்கிற ப்ரேயர் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி அனாயிண்டிங் கிடைக்கல. நான் மலாக்குட்டிஸ் ப்ராஃபட்டிக் கேம்ப் வந்துட்ட பிறகு தான் எனக்கு இந்த அனாயிண்டிங் கிடைச்சிக்குது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் தாண்டா யோவேல் 2:28 தீர்க்க தரிசன அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் கவனமா பார்க்கணும். இந்த ஷர்லி மூலமா ஆண்டவர் செய்யற காரியங்கள் ரொம்ப சூப்பர்டா.
அடுத்து கேளு, சொல்ற தரிசனங்கள் ஒவ்வொன்னும் சும்மா பட்டைய கலப்ப போது பாரு. என்ன சொல்றீங்க, தரிசனமா? அற்புதம், நான் அதை கேக்கணும், உடனே கேக்கணும். உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் நான் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் வந்து ஏஞ்சல் ஷேப்பில் இருந்துச்சு. அந்த ஏஞ்சல் வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்தாங்க. அந்த பிரகாசம் அந்த ரூம் ஃபுல்லாக கவர் ஆச்சு. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கினேன். எனக்கு ஒரு பைபிளை நீட்டினாரு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. இதான் என்னோட விஷன். என்னோட நெக்ஸ்ட் இன்சிடென்ட்டை சொல்லிட்டோமா? ஒரு நாள் நான் கேரளாக்கு போயிட்டு இருந்தேன். அன்றைக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட வெயிட் பண்ணின்னு இருக்கும் போது ஜீசஸ் என்கிட்ட சொன்னாங்க, இங்கே இருக்கிறவங்களாம் நிறையா பாவம் பண்ணுறாங்க. அப்புறமா ஜீசஸ் ஒரு ஆண்டியை காமிச்சாங்க. அந்த ஆண்டி உள்ள சாத்தான் இருக்குது, நீ போய் அந்த சாத்தானை ப்ரே பண்ணி எடுத்துடுன்னு சொன்னாங்க. நான் என்னோடய ரைட் ஹேண்டை அவங்க தலையில் வச்சு ப்ரேயர் பண்ணேன்னா அப்போ அந்த சாத்தான் என் கைக்கு வந்து என் கைக்குள்ளே வந்துச்சு. அப்புறமா எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா என் கையுள்ள ஒரு சாத்தான் இருக்குது, நீங்கள் கல்கி எத்துனுங்கன்னு சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா உடனே பாட்டில் ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றினார். அப்போ அந்த சாத்தான் போயிடுச்சு. இதான் என்னோட விஷன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன். அங்கே ஒரு அடரேஷன் சாப்பிள் இருந்துச்சு. அந்த சாப்பிள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஜீசஸ் வந்து என்னை தூக்கிக்கின்னு அடரேஷனில் கூட்டிட்டு போனார். அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், அனிமல்ஸ்லாம் இருந்தாங்க. உள்ளே போனால் ப்ரேயர் ஹால் இருந்துச்சு. அதுக்குள்ளே போனால் டைனிங் ஹால் இருந்துச்சு. அந்த ப்ரேயர் ஹாலில் நான் ஜீசஸ் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா ஜீசஸ் வந்து என்னை பூமியில் விட்டுட்டு போயிட்டார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷன் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு நாள் நான் கேரளாவுக்கு போகும்போது அங்கே ப்ரேயர் ரிட்ரீட்டில் ஜீசஸ் எனக்கு ஒரு விஷன் காமிச்சாரு. ரெண்டு ஏஞ்சல்ஸ் எனக்கு ஹெவனுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஜீசஸ் கிட்டே உட்கார வச்சாங்க. ஜீசஸ் எனக்கு ஒரு க்ரௌன், ஒரு கோல்டன் க்ரௌன், ஒரு கோல்டன் ஃப்ராக், அப்புறமா ஒரு கோல்டன் ஸ்வாட் தந்தாங்க. இது தான் என்னோட விஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் நான் கேரளாவுக்கு போகும்போது ப்ரேயர் ரிட்ரீட்டில் அடோரேஷன் பிளஸ்ஸிங் இருந்துச்சு. அப்போது அடோரேஷன்லேருந்து ஜீசஸ் வெளியே வந்தார். வந்து என்னை பிளஸ் பண்ணார். அதோ அவரோட ரத்தத்தால் பிளஸ் பண்ணார். இதுதான் என்னோட விஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஜீசஸ் எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சாரு. நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஜீசஸ் என்னை ஹெவனுக்கு கூட்டிட்டு போயிட்டு காமிச்சாரு. ஆதாம் அண்ட் ஏவாள் கதை, அப்புறமா டேவிட் அண்ட் கோலியாத் கதையை காமிச்சாரு. டேவிட் வந்து ரொம்ப குட்டியா இருந்தாரு, கோலியாத் வந்து ரொம்ப பெருசா இருந்தாரு. டேவிட் வந்து ஒரு குட்டி கல்லால கோலியாத்தை வின் பண்ணிட்டாரு. இத்தான் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், இத்தான் என்னோட விஷன். சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஜீசஸ் எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சாரு. ஜீசஸ் எனக்கு ஒரு சன் மாதிரி ஒரு ஷேப்பில் கம்யூனன் தந்தாரு. அந்த சன்னு வந்து கரைஞ்சு கம்யூனனாக மாறிச்சு. ஜீசஸ் சொன்னாங்கோ, இதை நீ சாப்பிட்டுக்கோ, நீ வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனன் எடுத்துக்கணும்னு சொன்னார். அப்புறமா சாப்பிட்ட பிறகு ஜீசஸ் என் கூட கொஞ்ச நேரம் பேசினார். அப்புறமா ஜீசஸ் வந்து என்னை பூமியில் விட்டு போயிட்டார். இத்தனோட விஷன் ஃப்ரெண்ட்ஸ்.
பிரேஸ் தி லார்ட். நாங்கள் ஷெர்லின் ஜோனாவோட பேரண்ட்ஸ். ஷெர்லின் ஜோனா வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்டட் சைல்டு. ஏன்னா என்னோட டெலிவரியிலே ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருந்தப்போ அவள் பிறந்தப்போ வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனாலும் கடவுள் அந்த குழந்தைய ஆசீர்வதிச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. அவளுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது கூட பைபிளில் ஜோனான்ற பேர் எங்களுக்கு கண்ணில் பட்டது. அதோட மீனிங் வந்து காட்ஸ் கிஃப்ட். ஆஸ் நாங்கள் ஈச் டைம் அவளை ஜோனான் கூடும்போது அது எங்களுக்கு ரிமெம்பரன்ஸ் அவள் ஒரு கிஃப்டட் சைல்டுன்னுட்டு. சின்ன வயசுலேருந்தே அவள் நல்லா ப்ரேயரில் இருப்பாள், நல்லா பாட் பாடுவாள், தனியாக ரூமில் போய் ப்ரேயர் பண்ணுவா, பைபிள் படிப்பா. சரி நாங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவளை நல்லா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்துட்டு வரணும்ட்டு இது பண்ணுவோம். ஆனால் நாங்கள் பேசிக்காக ரோமன் கேத்தலிக்ன்றதால எங்களுக்கு அவ்வளோ இதுவாக ப்ரேயர் இதை தெரியாதா. நாங்கள் ஏஞ்சல் டிவி தான் ரெகுலராக பார்ப்போம். அதுலேருந்து நிறையா விஷயம் கற்றுக்கணும் குழந்தை, அதுலேருந்து பாட்டெல்லாம் கற்றுக்குன்னு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன். நிறையா பசங்க சாட்சி சொல்வாங்க மல்லா குட்டீஸ் இது. அப்போ நான் நினைக்குவேன் என் பிள்ளையே ஒரு நாள் இப்படி சொல்லணும்னுட்டு. ஆனால் அந்த இது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு நாள் அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, மல்லா குட்டீஸ் ஸ்கூல்ஸ் பார்க் பெங்களூரில் இருக்கணும். எங்களுக்கு ரொம்ப கிட்டாது. சரி முதல் குழந்தை கூட்டின் போய் இது பண்ணணும்ட்டு எங்கள் குழந்தை கூட்டின் போய் அதில் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டேவே வந்து எனக்கு இந்த விஷன் கிடச்சிச்சு. நான் இது பார்த்தேன் அது பார்த்தேன்னு சொன்னப்போ ரொம்ப எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாத சந்தோஷம். அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. கடவுள் இப்படி ஆசீர்வச்சிருக்காரா எங்களைன்னுட்டு. என்னப்பா ஜிராஃபி பிரமிச்சு போயிருக்கிற போல இருக்குது அண்ணாச்சி. ஷேர்லி மூலமா ஏசப்பா எவ்வளவு பெரிய ரகசியங்களை பூமிக்கு சொல்றாரு. ஆமா ஷேர்லி மூலமா மட்டும் இல்ல ஜிராஃபி, ஒவ்வொரு சிறுவர்கள் மூலமாவும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வெயிட் பண்ணிடுகிறாரு. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அண்ணாச்சி, எனக்கு இந்த ஷேர்லி பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. அடுத்து பாரு, சும்மா ஷேர்லி அசுத்த ஆவிகளை துரத்துறதும் அவங்க எல்லா பேரும் ஜபம் பண்ணி அந்த பொண்ணுக்குள்ளவோ ஹீலிங் அனாயிண்டிங் கிரியே செய்து. என்னது ஹீலிங் அனாயிண்டிங்கா? அப்படினா என்ன? சுகம் அளிக்கும் வல்லமை. நீ பாரு பார்த்துட்டு சொல்லு. அண்ணாச்சி நான் பார்க்கணும், உடனே பார்க்கணும். மார்னிங்கில் நான் தான் ஜோனாவை கூட்டின்னு போய் கிளாஸில் விட போவேங்க. அப்போது சர்ச்சுக்கு போயிட்டு தான் போவோம். ஆக்சுவலி சர்ச்சில் ப்ரேயர் பண்ணும் போதோ, சர்ச்சில் ப்ரேயர் பண்ணி முடிச்சு வெளியே வரும்போது, அப்பா நான் ஜீசஸை பார்த்தேன், ஜீசஸ் எனக்கு பிளெஸ்ஸிங் பண்ணார், எனக்கு பிளெஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணார் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்படி உனக்கு தெரியும் அப்படி வந்துச்சுன்னா, கண்ணு மூடி ப்ரேயர் பண்ணும் போது எனக்கு காட்சி தெரியுதுப்பா, கண்ணு மூடி ப்ரேயர் பண்ணும்போது ஜீசஸ் வந்து பேசுகிறாருன்னு எனக்கு தெரியுது கிளீனாக அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நெக்ஸ்ட் டே போகும்போது கூட அதே சேம் ரிப்பீட் வந்துச்சு. அப்போது நான் எனக்கு ரொம்ப பெருமைப்பட்டேன். மல்லா குட்டீஸில் போயிட்டு எல்லா ப்ரேயர்லாம் முடிச்சு லாஸ்ட் டே நல்லா விஷன் தெரிஞ்சு பிளெஸ்ஸிங் கட்சி சாட்சி சொல்லி அங்கத்துலேருந்து வீட்டுக்கு வந்தோம். ரெகுலர் ப்ரேயர்ன்ட்டு ஒன்று பண்ணின்னு இருக்கோங்க, ஃபேமிலி ப்ரேயர். ஃபேமிலி ப்ரேயர் பண்ணி முடிச்ச பிறகு ஜோனாக்குன்ட்டு செப்பரேட்டாக ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும் போது எனக்கு விஷன் தெரிஞ்சிச்சுப்பா இப்படி இப்படின்னு எனக்கு சொல்லுவா. அப்படி என்னான்ட்டுனாக்கா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நிறைய பேருக்கு ப்ரேயர் பண்ணோன்ட்டு சொன்னான். அப்படி நான் அது ஏதோ சரியாக அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காத நான் சைலண்ட்டாக இருந்துட்டேன். ஒரு 1 வீக் விட்டுட்டு போயிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கு கூட ப்ரேயர் பண்ணும்போது அதே மாதிரி சொன்னான், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் நிறையா நோவாளி இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம போய் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லும் போது நான் அப்போ கூட நான் ஒரு சண்டே ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு எனக்கு கிடைக்கிறது சண்டே லீவ்னால நான் அப்படியே அது சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாத நான் சைலண்ட்டாக விட்டுட்டேன். அது ரெஸ்பான்ஸ் பண்ணாத விட்டுந்து ஒரு 2 வீக்ஸ் ஆகிட்ட பிறகு எங்கள் அம்மாவே உடம்பு சரியில்லாத ஆகிட்டாங்க. உடம்பு சரியில்லாத ஆகிட்டு அட்மிட் பண்ணி வச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும் போது சொன்னாங்க கால் எடுக்கணும்னு சொல்லிட்டுன்னு. அப்போது நாங்கள் ஜோனா மூலியமாக கேட்கணும், தீர்க்கதரிசியாக இருக்கிறேன்னு நீ ப்ரேயர் பண்ணி கேட்டுப்பாரு என்ன சொல்கிறாங்க கடவுள், ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்கும் போது. அப்போது ஜோனா ப்ரேயர் பண்ணி கேட்கும் போது காலெல்லாம் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லினா. அப்படி அதே போல் டாக்டர் என்ன சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணோம், கால் எடுக்கணும்னு சொன்ன டாக்டரு ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கால் எடுக்காத விட்டுட்டாங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் நிறையா இருக்குது, 28,000 இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அதனால கால் எடுக்க முடியாது. அம்மா ஒரு அன்கான்ஷியஸ் மாதிரி ஒரு மாதிரி இருந்து
சோடியம் எதுவுமே இல்லாத சார் பெட்ல படுத்துன்னு சைலண்டா மார்னிங் டைம்ல தான் பேசுவாங்க, மற்ற டைமும் பேசவே மாட்டாங்க. இன்னும் ஒரு டைம் நம்ம ஜோனாவை கூட்டின்னு போய் ப்ரேயர் பண்ண போகும்போது அந்த அந்த வார்டில் ஃபுல்லாக வெறும் சேட்டன் இருக்குதுன்ட்டு அவ சொன்னான். அது சேட்டன் இருக்குதுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியம் ஆயிடுச்சு. சேட்டன் இருந்ததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்ததுனால ஜீசஸ் வந்து ஒரு ஸ்வாட் கொடுக்குறாரு. ஸ்வாட்ல எல்லா சேட்டனும் ஜோனா போய் எல்லாத்தையும் வெட்டி எல்லாத்தையும் வெளியே துரத்திட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஒரு ஏஞ்சல் வராங்க, ஏஞ்சல் வந்து எல்லா பேஷண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அந்த விங்ஸ்ல ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணி சேஃபாக பார்த்துக்கிறாங்க, யாருக்கும் எதுவும் மறுபடியும் அந்த சேட்டன் எதுவும் வராத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் போயிட்டு ப்ரேயர் பண்ணும் போதோ நிறையா பேர் மறாதனால வார்டு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, கொஞ்சம் பேர் குணம் ஆகி வேறு வார்டு நார்மல் வார்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த மாதிரி நிறையா மிராக்கல்ஸ் ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஜோனா சொன்ன மாதிரியே அம்மாவுக்கு கால் எடுக்காத மாதிரியே ஆயிடுச்சுங்க. கடைசி வரைக்கும் இன்ஃபெக்ஷன் எல்லாம் நல்லா ஆயிட்டு மறுபடியும் ஒரு டாக்டர் வந்து கால் எடுக்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. கால் சொல்லி இது பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சுங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டு பார்த்தா அம்மா இறந்துட்டாங்க. ஜோனா சொன்ன மாதிரி கால் எடுக்காத மாதிரியே ஆகி மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேருவாங்கன்னா, ஆனால் அம்மா இறந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா கால் எடுக்காத மாதிரி ஜோனா சொன்ன மாதிரி சாச்சு கால் எடுக்காத மாதிரி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அம்மா. ஜோனாவை மறுபடியும் ஃபேமிலி ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு பர்சனல் ப்ரேயர் பண்ணும்போது ஜீசஸ் வந்து சொன்னார், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எல்லாருக்காக ப்ரேயர் பண்ணுன்ட்டு. ஆக்சுவலி எல்லாருக்காக ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தோம், நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். ஹாஸ்பிட்டலில் ப்ரேயர் பண்ணும் போது ஒரு ஒருத்தருக்கும் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அங்கே ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு ஒருத்தர் படுத்துருந்தார். அவரை பார்க்கும் போதே அவர் எப்போ இறந்து போவாருன்னு தெரியாது, அந்த அளவில் இருந்தாருங்க. அவருக்கு கை வச்சு ப்ரேயர் பண்ணோம், எண்ணெய் அப்புறமா ரெண்டு ட்ராப் எண்ணெய் போட வச்சா வாயில், எண்ணெய் போட்டுட்டு மறுபடியும் பேஷண்ட்டு எல்லாரையும் ஒரு ஒருத்தரையாக ப்ரேயர் பண்ணிட்டு வரும் போதும் அந்த சிஸ்டர் என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டின்னு இருக்கிறாங்க. அந்த சிஸ்டர் ஜோனாவை கூப்பிட்டு சொல்கிறேன், ஜோனா நீ ப்ரேயர் பண்ணி போந்தமே இவர் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கிறாரு, இவர் எதுவுமே சாப்பிடாத இந்தவர் நீ ப்ரேயர் பண்ணதுனால சாப்பாடு சாப்பிட்டுன்னு இருக்கிறாருன்ட்டு சொன்னாங்க. நாங்கள் கேரளாவுக்கு ஒரு தியானத்துக்கு போயிருந்தோம், ஒரு வாரம் தியானம் வந்து தியானத்துக்கு போயிட்டு தியானம் முடிச்சுன்னு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்திருந்தோம், ஆயில் பிளெஸ்ஸிங் எல்லாம் பண்ணவங்க, ஆயில் எல்லாம் பிளெஸ்ஸிங் பண்ணும்போது ஜோனா ப்ரேயர் பண்ணான். ஜோனா ப்ரேயர் பண்ணும் போதோ சேக்ரட் அட் ஹார்ட்லேருந்து பிளட்டு வந்து எல்லா இடத்துலையும் பிளெஸ் பண்ணுதுங்க. பிளெஸ் பண்ணும் போதோ அந்த ஆயில் ஒன்று இருக்குங்க, ஆயில் பாட்டிலில் வந்து பாதி பிளட்டு தெரியுது பாதி தண்ணி எண்ணெய் தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது எனக்கு சரியாக இதாகல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைங்க. ஏன்னா நல்லா பார்த்து சொல்லுமாண்ணா, எங்களுக்கெல்லாம் தெரியல உனக்கு எப்படி தெரியுது, இல்லைப்பா என் கண்ணுக்கு தான் தெரியுது அது உங்களுக்கு தெரியாது அது, ஏன்னா ஜீசஸ் எனக்கு தான் காட்சி காமிச்சின்னு இருக்கிறாருன்ட்டு சொன்னான். சரி நான் அதை பிளெஸ் பண்ண ஆயிலுங்கெல்லாம் எடுத்துக்கினேங்க, எடுத்து ஒரு மூணு நாலு ஆயில் எடுத்து நான் என் பேக்கில் வச்சுக்கினேங்க, நாளைக்கு வேலைக்கு போகும்போது யாருனா பார்த்தா கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ண போகலான்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாருங்க, ஃப்ரெண்டு கிடச்சிருந்தோம் அவருக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சுங்க. அவர் கிடச்சிருந்தோம் அந்த எண்ணெய் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், இந்த இது ரொம்ப பிளெஸ்ஸிங் ஆயில், இது வந்து பிளட்டில் பிளெஸ் பண்ணியிருக்கிற ஆயிலுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவருக்கு சொன்னதும் அவர் வாங்கி வச்சுக்கினாருங்க, வாங்கி வச்சுக்கின பிறகு அவருக்கு சொன்னேன், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா நீங்கள் ஒரு சிலுவை போட்டுட்டு ஒரு ட்ராப் வாயில் போட்டிங்கனாக்கா குழந்தை நல்லா குணம் ஆகிடும், நீங்கள் டாக்டர்கிட்டலாம் போகிறது அவசியமே இல்லை, உங்களுக்கு எங்கே பெயின் இருக்குதோ அந்த இடத்துல இந்த வெறும் ஒரு சிலுவை போட்டுட்டு நீங்கள் ப்ரே பண்ணீங்கன்னா போதும், மற்றபடி வேறு எதுவும் பண்ணுறது வேணாம் நீங்கள், அது மாதிரி நான் சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்துட்டேங்க. நான் வந்துட்டு மறா நான் என் வேலை என்ன இருக்குதோ நான் முடிச்சுட்டு மறாதனால நான் சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு 11 o'clock நான் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுங்க, ஃபோன் கால் வந்துருக்கு, ஃபோன் கால் வந்ததும் அலெக்ஸன், சரி அலெக்ஸ் என்ன அலெக்ஸன், அவர் பேர் அலெக்ஸ், ஏன்னா அலெக்ஸ்ன்னு கேட்கும் போதோ சார் நீங்கள் எனக்கு ஒரு எண்ணெய் கொடுத்தீங்க இல்லைங்களா சார், சாயங்காலமாக நான் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு அடிபட்டுட்டுச்சு, ஆனால் உங்ககிட்ட நான் சொல்லலை, அடிபட்டுட்டுச்சு அந்த காட்டனில் அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், ஒரு விரல் அளவுக்கு இவ்வளோ விரல் இவ்வளோ உள்ளே போவாங்களாம் அந்த ராட் குத்தி, அந்த அளவுக்கு ஹோல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சுங்களா, அவர் காட்டனில் எல்லாத்தையும் பிளட்டு அந்த பர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு க்ராஸ் போட்டுட்டு பத்து தூங்கிட்டு இருக்கிறாருங்க. பத்து தூங்கிட்டு பிறகு மறாத நாள் காத்தால் ஏஞ்சி பார்த்தாக்கா அந்த இடத்துல அந்த ஹோல்ஸுங்களே இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் கவர் ஆகிட்டு இருக்குதுங்களா. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷம், ஏமே நான் ஏமேன்னு எதனா சொல்லும் போது என் வாயிலேருந்து வராதுங்க, நிறைய ப்ரேஸ் விளாடு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அது கேட்டு நான் சொன்ன அவங்க சொன்ன போது தான் நான் சொல்வேன், ஆனால் அந்த வார்த்தை கேட்டிருந்தமே எனக்கு ஃபஸ்ட்டு ஏமேன்னு தான் வந்துச்சுங்க, ஏமேன் ப்ரேஸ் அலார்ட் ப்ரேஸ் அலார்டுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். மறுபடியும் அவருக்கு என்ன சொன்னேன்னா, அந்த ஆயில் பிளெஸ் ஆன ஆயில் நீங்கள் யார் யார் நோவாலியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்கெண்ணெய் பாட்டில் வாங்கி அதில் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் போட்டு கொடுத்து எல்லாருக்கும் பர சொல்லுங்க, இது வெளிப்படுத்துங்க கடவுளது பிளெஸ்ஸிங் எப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேங்க.
ஜோனா இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்க. இன்னும் அவர் ப்ரேயர் டைம் ஜாஸ்தியாக இருக்கு. வெட்னஸ்டேஸ் மறக்காம இது பார்ப்பான், என்ன பண்ணிட்டு இருந்தாலும் வந்து தடைகளை தாண்டிவா பார்க்கணும், எனக்கு அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய இப்போ ஏஞ்சல்ஸ் பற்றி நல்லா சொல்கிறாங்க ஆண்டின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து நல்லா விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு அது கேட்குற குவெஸ்டின்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி பிள்ளை கொடுத்த கடவுளுக்கு கூடான கொடி சோத்திரம். எதுக்கு பயப்படுற, என்ன சொல்ல அண்ணாச்சி? அம்மா பேய் ஓட்டுது, நோயெல்லாம் ஓடுது, அது கையில இருந்து அசுத்தாவி அம்மடி, என்னாச்சு அது, பயமா இருக்குது. பாத்தியா சிறுவர்கள்லாம் சும்மா இல்லவா, இந்த யோவேல் 2:28 பத்தி நீங்களா என்ன நினைச்சீங்க? அது இயேசப்பாவுடைய மகா பெரிய தீர்க்க தரிசன அபிஷேகம். ஒவ்வொரு சிறுவர்களும் இப்படிதான் எழும்ப போறாங்க. ஷேலி எழும்பிட்டாங்க, என்ன மலா குட்டீஸ் நீங்களா எழும்பிட்டீங்களா? இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்ன? எல்லாரும் எழும்பி கடைசி கால தீர்க்க தரிசிகளா சும்மா பிரகாசிக்க போறாங்க, பிரகாசிக்க. ஓ கரெக்டா சொன்ன திருப்பி, உனக்குள்ள அபிஷேகம் இறங்கினேருது போலது. எனக்கும் யோவேல் 2:28 தீர்க்க தரிசன அபிஷேகம் எனக்குள்ள இறங்குற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இயேசுவோட பிரசன்னத்தை நான் உணர்ந்துகிட்டே இருக்கிறேன். அம்மா இப்ப ஏஞ்சல் டிவி மூலமா பாத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மலா குட்டீஸ்க்கும் இந்த அபிஷேகம் இறங்குத நானும் ஃபீல் பண்றேன்பா. மலா குட்டீஸ் தேவனுடைய தீர்க்க தரிசிகள். ஆமா அண்ணாச்சி, ஆமா அண்ணாச்சி, தேவனுடைய தீர்க்க தரிசிகள் தான். ஓகே, நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அண்ணாச்சி. ஓ சரி சரி, நீ ரொம்ப வைப்ரேட்டா இருக்கிற எனக்கு புரியுது. இப்ப நம்ம ஷேலி உங்களுக்காக ஜெபம் பண்ண போறாங்க. ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க குட்டீஸ். இயேசப்பாவுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்க வாய்க்குள்ளதான் வரப்போகுது. நீங்க தீர்க்கதரிசன உரைக்க போறீங்க, உங்க கண்கள் திறந்து தரிசனங்கள் பார்க்க போறீங்க, சாத்தானுடைய சூழ்ச்சிகளை அழித்து இயேசப்பா வருகைக்கு வழிய ஆயத்த பண்ண போறீங்க. ஓகே ஜெபம் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்காக ஏசப்பா எவ்வளோ செய்துக்கிறாரு, அதுக்காக நம்ம அவரை ப்ரேஸ் பண்ணலாமா? மறவாமல் நீ நெய்த்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நீ நெய்த்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி நீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நீ நெய்த்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நீ நெய்த்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். யபினைஸ நீதானையா, இதுவரை உதவி நீரேன். யபினைஸ நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நீ நெய்த்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நீ நெய்த்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து
இதுவரை நடத்தி நீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஏசப்பா இந்த நாளுக்காக சுத்திரம் ஏசப்பா. டிவியில் பார்த்துன்னுக்கிற டிவி ப்ரோக்ராமில் பார்த்துன்னுக்கிற எல்லாருமே பிளெஸ் பண்ணுங்கள் ஏசப்பா. மாம்சம் நீங்கள் ஜோயில் சொல்லிக்கிறீங்களே ஏசப்பா, மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன்ட்டு அந்த மாதிரி எனக்கு ஊற்றுன மாதிரியே எல்லாருக்குமே ஊற்றுங்க ஏசப்பா. இந்த நாளுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தில் டிவியில் போடுற ப்ரோக்ராம் அலாக்குட்டீஸில் யார் பார்க்குறாங்களோ அவங்கள ப்ராஃபிட்ஸ் மாத்தியஸ் வாரியர்ஸாக மாற்றுங்க ஏசப்பா. அதுக்காக உங்கள் அனாயிண்டிங்காக அவங்க மேலே ஊற்றுங்க ஏசப்பா. ஜோயில் சொல்லிக்கிறீங்கள ஏசப்பா, என் மாம்சமான யாவும் மேலே என் ஆவியே ஊற்றுவேனுன்ட்டு அப்படி அப்படி பண்ணுங்க ஏசப்பா. என் மேலே ஊற்றின மாதிரி அவங்க மேலேயே ஊற்றுங்க ஏசப்பா. நீ இப்போ கூட நான் பாடின பாட்டில் சொல்லிக்கிறீங்களே ஏசப்பா, மறவாமல் நினைத்தீரேன்ட்டு அந்த மாதிரி நம்மளை மறவாமல் நினைத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எல்லாருமே பிளெஸ் பண்ணுங்க ஏசப்பா இந்த நாளுக்காக சூத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, சூத்திரம் ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளுக்காக சூத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா, ஏசப்பாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அனுபவங்களை பெற்றிருந்தால் அவர்களை பற்றிய முழு விவரங்களையும் அவர்கள் பார்த்த தரிசனத்தையும் விளக்கமாக எழுதி உடனே எங்களுக்கு அனுப்புங்கள். எங்களோட முகவரி: மல்லா குட்டீஸ், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49, தமிழ்நாடு, இந்தியா. அவர் இமெயில் ஐடி மல்லா டாட் குட்டீஸ் அட் ஏஞ்சல் டிவி டாட் ஓஆர்ஜி.